ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். அதாவது, தங்க விலை வந்து குறைவதாக இருந்தால் எவ்வளவு தூரம் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து தங்க விலை வந்து கட்டாயம் இந்த ஒரு வருடத்தில் வந்து குறையும், அதுக்கப்புறம் வந்து அது இந்த ஒரு விலைக்கு வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ ஒருவேளை தங்க விலை வந்து இந்த எக்கனாமிலாம் நார்மலாகிட்டு குறைவதாக தங்க விலை குறையும் போது எந்த அளவுக்கு விலை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், ஸோ இதுக்கு கீழே வந்து போகாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த விலை வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் யாருக்காவது வந்து தங்க விலையெல்லாம் குறைஞ்சதே இல்லை, இது வரைக்கும் வந்து தங்க விலை கூட மட்டும்தான் செஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கிற டவுட் இருந்துச்சுன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தங்க விலை வந்து எந்தெந்த வருடங்கள்லாம் வந்து குறைஞ்சது, அதுக்கப்புறம் அது எப்படி மாறுச்சு அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ் 2016 2020 வரைக்கும் ஜனவரி மந்த் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 2017 பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து 8.5% வந்து கூடியிருக்கு. அதே மாதிரி 2018 வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கூடியிருக்கு. ஸோ இந்த 2018 பார்த்தீங்கன்னா வேறு மந்த் வச்சு கல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜான் மட்டும்னு சொல்லி பார்க்கும்போது 3.5 இருக்கு. அதுமாதிரி 2019 சொல்லி பார்த்தீங்கன்னா 9% இருக்கு. அதுக்கப்புறம் 2020 தான் பார்த்தீங்கன்னா 22% கூட இருக்கு. ஸோ நமக்கு முந்தைய வருடங்களில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, ஆவரேஜாக வந்து 9-10% வந்து தங்க விலை வந்து வருடத்திற்கு கட்டாயம் வந்து உயர தான் செஞ்சிருக்கு. இந்த ஜனவரி 2020 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 22%. அதுக்கு காரணம் வந்து கொரோனா வைரஸ்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து அது குறைவதாக இருந்தால் நம்ம எவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2020 நார்மலாக அது இந்த 10% இல்லை 15% கூடி இருந்துச்சுன்னா 3818 தான் வந்திருக்கணும். பட் ஆனால் இப்போ அப்நார்மலாக கூடி இருக்கனால தான் வந்து இவ்வளோ ஹை ப்ரைஸில் இருக்குது. ஒருவேளை எக்கனாமியெல்லாம் சரியாயிட்டு நம்ம தங்க விலை வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வருது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அந்த வருடத்திற்குள்ள 10% நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் காரணத்தினால 15% வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 2021 வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா 24 கேரட் கோல்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4390. ஸோ இதுக்கு கீழே போகும் அப்படின்றது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுமாதிரி 2022 தான் எல்லாமே நார்மலாகுது அப்படின்னா 5048 எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி 2023 சொல்லும்போது 5805 எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து எல்லாமே நார்மலாகிட்டு எல்லாருமே இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோல்டு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த விலையை வந்து எதிர்பார்க்கலாம். சரி, நம்ம இந்த விலையெல்லாம் குறையும்னு சொல்லியிருக்கோம், அதனால் வந்து தங்க விலை வந்து அப்போ இந்தளவுக்கு குறைஞ்சிருமா, இதுக்கு மேலே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வந்து தங்க விலை வந்து இந்தளவுக்கு குறைந்தாலும் அதுக்கடுத்து இமீடியட்டாக வந்து 10% 15% சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து கூட தான் போகுது. ஏன்னா வந்து தங்கத்தில் வந்து இப்போ வந்து குறையணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குற மக்களே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து வாங்குறதுக்காக தான். அதனால் வந்து தங்கம் வந்து குறைந்தாலும் ஒரேடியாக குறைந்து போக போகிறது கிடையாது, இந்த மாதிரி கூட தான் செய்யும். இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு அதிகபட்சமாக இது வந்து உயர்ந்துடுச்சு, ஸோ எப்போ வந்து கொஞ்சம் ட்ராப் கிடைக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ எல்லாமே நார்மலாகும் போது இப்படி ஒரு ப்ரைஸ் லைன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு சின்ன ஆன்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எதாவது டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.